தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஹலோ கலக்கல் சினிமா வியூவர்ஸ், லியோ படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மூவியோட ஒன் லைன் சொல்லணும்னா, ஒரு காமன் ஃபேமிலி மேன், ஒரு ஹஸ்பண்டா டேடா எப்படி அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறது தான் ஒரு ஒன் லைன். இட் வாஸ் வர்த் த ஹைப் ஃபார் மீ. தளபதி என்ன என்ன பண்ணாலுமே மாஸ் தான். தளபதி ஃபேனா, ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். அவரோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக நல்லாவே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. மாஸ்டரை விட இதில் கொஞ்சம் ஃபேமஸ். நல்லா முன்னாடி இருந்து எல்லா மூவியோட செம ஃபிட்டாக இருந்தார் இந்த மூவியில். படத்தில் வந்து அர்ஜுன் சார் வந்து நல்லா பண்ணியிருந்தார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். எப்பயுமே அவர் ஒரு மாதிரி யூஸ்வலாக இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க. நல்லாவும் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். ஆண்டனி தாஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி சதுரலாக தான் இருக்குது லுக்கு. ஈவில் நல்ல ஒரு மாதிரி அவர் கண்ணை பிதிக்கிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாரு பாருங்க, நமக்கே ஒரு மாதிரி பேக்கில் போகிற மாதிரி இருக்கும் அந்த லுக்கு. பயங்கரமாக பண்ணியிருந்தார், நிஜமாகவே செம எஃபர்ட்டு. அவர் அந்த வயசுக்கு அவ்வளோ ஆக்ஷன்லாம் பண்ணுறது நான் சத்தியமாக அவ்வளோலாம் பண்ணுவார் நான் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வருவார் இப்படி இப்படி பண்ணுவார் தான் நினச்சா, பட் ஆனால் ரியலாகவே அப் டு த லெவல். ஸோ ஜிவிஎம் கௌதம் அவர் அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை ரொம்ப கரெக்டாகவே பண்ணார், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணல. மேத்யூ தோமஸ் அதாவது சித்தார்த்துங்கிற ரோல் அண்ட் அந்த சின்ட்டுங்கிற ரோல் அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நைஸ் ஆக்டிங், வெரி நைஸ் ஆக்டிங். அந்த கேரக்டருக்கு அப்படியே சூட் ஆன மாதிரி இருந்தாங்க. மன்சூர் அலி கான் பார்த்தீங்கன்னா, அவர் தான் செகண்ட் ஹாஃபே கொண்டு போவார். அவரது படம் அப்படியே கதையை சொல்லிட்டே இருப்பார், கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு மன்சூர் அலி கான். அவரோட இன்ட்ரோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிரியானந்த் ரோல் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகலை, நான் கொஞ்சம் நினச்சேன் அவங்க ரோல் ஏதாவது நல்லா இருக்குன்ட்டு. சர்ப்ரைஸாக ஒருத்தவங்க ரோல் இருக்குது, சரி சொல்லலாம். மடோன் செபாஸ்டியன் அவங்களோட ரோல் வந்து சூப்பராக இருந்துச்சு, அண்ட் அது யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அந்த தியேட்டர் ஒர்த்தி மூமெண்ட்டு. அது என்னன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோல். இவ்வளோ கேஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ கேஸ்ட்டு பற்றி பேசினாங்க, பட் இருந்தாலும் ஒரு கதை ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லபடி பேசணுன்னா, நம்ம மிஷ்கினும் சாண்டி அஃப்கோர்ஸ். ஏன்னா அவங்களோட அந்த கதை ஒரு மூவ் பண்ணனா அஃப்கோர்ஸாக ஒரு பூட்டு இல்லாத ஒரு சாவி தேடுற மாதிரி தான். அந்த சாவி தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம். ஏன்னா கதைப்படி அவங்க மூவ் பண்ணதான் அது ஒரு 10 நிமிஷம் சரி, ஒரு 20 நிமிஷம் சரி. ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லா விஷயமும் நடந்தது. ஓவரால் வைஸ் சாண்டிக்கு கொடுத்த ஒரு கிரிமினாலிட்டிக் ரோல் வந்து அவருக்கு எடுத்து இப்போ சூஸ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு டேரக்டராக அந்த ஒரு கேரக்டர் அவர் அசியூம் பண்ணி அதை பண்ணி அது மக்களை வர ஒரு 10 நிமிஷத்தையும் ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்களோட அடுத்த சீன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி எடுத்துகிட்டு போன அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாண்டி மாஸ்டர் வந்து இது வரைக்கும் அந்த லுக் பார்த்ததே இல்லை, அதுவும் அந்த லென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் நம்ம ஒரு மாதிரி மியூசிக் பொறுத்த வரைக்கும் லியோட பிஜிஎம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ப்ரீவியஸ் படம் இந்த கைதி அந்த மாதிரியோட பிஜிஎம் தான் ஆக்சுவலி எலிவேட் பண்ணிச்சு. மியூசிக் வாஸ் ஓகே, டைரக்ஷன் வாஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து லைக் அந்த சீன் அப்படி இருக்குமான்றதே கெஸ் பண்ண முடியல. லோகேஷ் சொன்ன ஹை கிடைச்சதா? லோகேஷோட ஹை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருந்துச்சு, ஆனா அது செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லாகியா இருந்தது. அது அது ஆக்சன் சீக்வன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, ஓவர் தி டாப் ஆக்சனா இருந்தது. ஆனா அவர் சொன்ன ஹை மூமெண்ட்ஸ் அங்கங்க கிடைச்சது, ரொம்ப பிசிக்கல் ஃபைட்டாவே இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் லைட்டா அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க வந்து நல்லா கன் எடுத்து தட 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 கன். லோகேஷோட ஆக்சுவலி கன் எதுவுமே இல்லை இந்த வாட்டி, மேபி அது ரொம்ப மிஸ் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டட் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது செமையாக இருந்துச்சு. லவ் ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக. ஆமாம், கடைசியாக வந்து கில்லியில் பார்த்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் இருந்துச்சு. அது நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும். பிடிக்காததுன்னு ஒன்றே ஒன்று சொன்னால் வந்து விஜய் திரிஷா கிஸ் பண்ணது தான் பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமாம், ஃபேன்ஸ் எங்களுக்கு பிடிக்கல. அப்படி ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், நிறைய வாட்டி பார்க்கலாம். சிஜி சொல்லி ஆகணும், சிஜி பிடிச்சிருந்தா? சிஜி வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சொல்லிட்டாங்க, அது ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருந்தது. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண இது வரைக்கும் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு நாட் பேட். ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பண்ணோம்ல ஃபிலிமில் பெட்டர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ்க்கு இட் வாஸ் குட், குறை சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. எனக்கு அந்த ஹைனா சீன் பிடிச்சிருந்தது. கார்ச்சே சீன் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்டல்ன்றனால இட் நீட்ஸ் எஃபர்ட். செகண்ட் ஹாஃபில் ஒரு கோட் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் அண்ட் பக்காவாக சூட் ஆச்சுன்னு சொல்லலாம். என்ன பண்ண முடியுமோ அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. எனக்கு மரியம் ஜார்ஜ் ஆக்டிங் பிடிச்சிருந்தது. ஃபைட்ல அந்த வயலன்ஸும் நல்லா இருந்துச்சு, சில பேருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், பட்
நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு ஆவை எதிர்பார்த்தேன். ஆமா இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் பாதியை தூக்கிட்டேன். நீ சொல்ற மாதிரி பட் அந்த சாண்டி கேரக்டர் எண்ட் வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிச்சு. குட்டி குட்டி கேமியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நீட்டாக ப்ரொபோஷன் நல்லா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களே. எதுவுமே அதிகமாகவும் போகல, எதுவுமே ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கரெக்டாக இருந்துச்சு. மனோஜ் சார் எப்போவுமே அவர் ஒர்க் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரம் மின்னைத்தாண்டி வருவாயிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் வந்து எல்லா படத்துக்குமே ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணோம், புதுசாக ட்ரை பண்ணோன்ற அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸு, இப்போ ட்ரோன் யூஸ் பண்ணிருக்கிறது, எஃபிவி யூஸ் பண்ணியிருக்கிறது, பேர்ட் பிஓவி ஷாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மீனிங் நிறைய இருந்துச்சு. இந்த லவ் டுவர்ட்ஸ் ஆனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அப்பா பாசம், ஒரு அப்பா எப்படி ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பொண்ணு பையனை, இந்த அப்பா பொண்ணு அப்பா பையன் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஷியேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அப்பா பையனோட இது பிடிச்சிருந்துச்சு. விஜய் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டேட், ஒரு குட் ஹஸ்பண்ட், ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு ஃபாதர், அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இது. ஃபாதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. நீ ப்ராமிஸ் பண்ணே இது சொல்ல மாட்டேன், அப்பா கிட்ட சொல்லாத, அம்மா கிட்ட சொல்லாதன்றது அந்த சீன் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். அந்த அப்படி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ மாட்டிக்கிட்ட ஓவரால் ஒரு ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் மூவி பார்க்க நல்லா இருக்கு. ஆக்ஷன் வைஸ் நீங்க போனீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய புதுசு புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி லாக் அடிக்கிற மாதிரி எங்கேயும் எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு கியூரியோசிட்டி கீப் பண்ணாங்க. ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி லைன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக கேரி பண்ணாங்க நல்லாவே அவங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஸ்டோரி லைன் வாஸ் குட். ஸோ அவுட் ஆஃப் 10 நான் ஒரு 7.5 கொடுப்பேன். 8 கொடுப்பேன். நான் 9.5. தளபதி ஃபேன், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நானும் 9 கொடுப்பேன். 6 கொடுங்க. 6 இவர் இருக்காரு, நான் சொன்னல நம்மளை காப்பாற்றுவார் இவர்.